தற்சார்படைந்த வலுவான வளமான பாரதத்தை உருவாக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். காந்திஜியின் கொள்கைகளில் வினோபா பாவேயின் பங்கு என்ற தலைப்பில் நடைபெற்ற இணைய மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், இந்திய நாட்டை தற்சார்புடையதாக்க இளைஞர்களிடையே தொழில் தொடங்கும் திறனை மேம்படுத்த வேண்டும் என்று கூறினார். நாட்டின் குடிமக்கள் அனைவரும் தொழில்நுட்ப திறன் மற்றும் தொழில் தொடங்கும் திறமை ஆகியவற்றை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். வளமான வலிமையான தற்சார்புடைய பாரதத்தை உருவாக்க காந்திஜியும் வினோபாபாவையும் எண்ணியதை குறிப்பிட்ட அவர், தற்சார்பு இந்தியா என்பது சர்வதேச நலனையும் உள்ளடக்கியதாகும் என்று கூறினார். இன்றைய காலகட்டத்தில் நமது சிந்தனைகளுக்கு காந்திஜியின் கொள்கைகள் அடிப்படையாக உள்ளது என்று அவர் கூறினார். நமது சுதந்திர போராட்ட நிகழ்வு என்பது சாதாரண அரசியல் இயக்கம் மட்டுமல்ல என்றும், சமூக மற்றும் தேசிய மறுகட்டமைப்புக்கான இயக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி குறித்து பேசிய அவர், நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் சாதி மத வேறுபாடின்றி சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். கொரோனா பெருந்தொற்று போன்ற அசாதாரண சூழ்நிலைகளில் அனைவரும் ஒன்றிணைந்து அண்ணல் காந்தியடிகளின் வழியில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த தருணத்தில் தன்னலம் பாராது உழைத்த பல்வேறு தனிநபர் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் சேவைகளை அவர் பாராட்டினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.